ஸ்ரீதேவநாதபரபிரம்மணே நமங்கடநாதியகவிதார்கேவேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தம் ஜதாஹிருமதேமந்தேசிகாய நம புறம் இந்தமாசத்திலே பாதியினுடைய பெருமையை சேவிச்சுட்டுருக்கோம் நேற்றைய பயந்தம் சஞ்சார பததி பார்த்தோம் அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாமே இன்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய அந்த பாதுகாசகஸ்து புஷ்ப பத்ததி அப்படின்னு பன்னெண்டாவது பத்ததியாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைய தினம் துவாதசி விசேஷம் என்னென்னா பன்னெண்டாவது பத்ததியில் புஷ்பங்களாலே பாதுகாக்க என்ன வசதி அப்படின்னு ஒவ்வொரு புஷ்பமாக சாய்கிற சுவாமி தேசிகன் புஷ்பத்தால சமர்ப்பித்தா என்ன பலன் யார் யாரெல்லாம் புஷ்பங்களை சமர்ப்பித்து பாதுகேட்டு அனுகிரகம் பண்றா வாங்கிக்கிறான்றதுதான் சுவாமி தேசியின் சாய்க்கிறேருங்க சௌரே சஞ்சார காலேஷுதா பர்யவசதி யற்றைவ பிரபத்யே தாம் பதாவனீம் அப்படின்னு முதல் ஸ்லோகம் பெருமாள் பல அவதாரங்கள் பண்றான் அதாவது சிஷ்ட பரிபாலனம் துஷ்டணி அது பண்ணுவதற்காக எம்பெருமான் பல அவதாரங்களை பண்ணுறான் ராமகிருஷ்ணா அவதாரம் நிசம்மா அவதாரம்னால் பண்ணுறார் அப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணி துஷ்டணி கிரகம் தர்மத்துக்கு விரோதியாக இருக்கிறவர்களையும் வேத விரோதிகளையும் பெருமாள் வந்து சமகாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறான் யதாயதாய் தர்மஸானி பாரத அத்யுத்தானம் தர் ஆத்மானம் சிதாமிகன் சாய்ச்சார் அதே மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணி இந்த அசுரால்லாம் ஜெயிக்கிறார் பெருமாள் அப்போது முப்பத்து முக்கோடு தேவகனும் தேவதைகள் அனைவரும் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் பெருமாள் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணிருக்கான் புனகா அதனாலே அவனை ஆராதிப்பதுதான் நம்மளுடைய முக்கிய விசேஷம் சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறானா மேல்லோகத்திலேருந்து பெருமாளுக்கு அச்சிக்கும்படியான புஷ்பங்களை வந்து அவள் பெருமாள் சில சிலையை தூவரா அப்போ அந்த புஷ்பங்களை மேலேருந்து அவள் வர்ஷிக்கும் போது அந்த புஷ்பங்கள் மனத்தும் சிறை சிலைப்பட்டு திருவடியில் தான் வந்து கடைசியாக சரணடைகிறது எல்லாமே இல்லையா தேசியம் என்ன சாய்க்கலனா இங்கு வந்து ஒரு கடைசியிலே பரியவசதி எத்தைவ பிரபத்தேதாம் பதாவணியும் சாய்ச்சார் இந்த ஸ்லோகத்தில் எங்கும் இந்த புஷ்பங்கள் உன்னிடத்திலே வந்து அடைக்கல மாறுதோ அந்த புஷ்பங்கள் மொத்தமும் ஒன்னையன்மும் ஆராதிக்கிற மாதிரி இருக்கே பாதிகையே அப்படிப்பட்ட திருவடியாகிற பாதிகையை நான் உபாயமாக பற்றுகிறேன்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகனைங்க அந்த புஷ்பங்கள் பெருமாள் மேலே தான் சேர்க்குறாவா மேலேருந்து மங்களம் மங்களம்னு சொல்லி சேர்க்குறா ஆனால் கடைசியில் வந்து இந்த பாதைக்கு புஷ்பங்கள் இவா தேவாலெல்லாம் சேர்ந்து அர்ச்சனை பண்ணும்படியாக அந்த திருவடியிலே வந்து மொத்த புஷ்பமும் விழர்ந்து அப்படிப்பட்ட தகுந்ததான அந்த திருவடி ஆகிய பாதிகையை நான் உபாயமாக நம்புகிறேன் பற்றுகிறேன் என்பதானது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் அந்த பாசுரத்திலே அடுத்த ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்க்கிற சுவாமி தேசிகன் என்னன்னா தைவதம் மம ஜகத்ரயாச்சிதா திவ்யதம் பரிவிகார பாதுகா பாணிபாத கமலாத்தோகோ தனுதினம் சபாஜனம் அனுதினம் சபாஜனம் தினம் தினம் நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்ற விசேஷம் என்னென்னா தெய்வதம் மம ஜெகத்ரயாச்சிதா திவ்யதம்பதி விகார பாதுகா அப்படின்னு சொன்ன சுவாமி தேசிகன் விகாரம் ஒரு விளையாட்டு என்னன்னா சகல லோகங்களுக்கும் பெருமாள் அதிபதி அப்படோ சகல லோகங்களும் உன்னை இந்த பாதுகையை வந்து பூஜிக்கிறது கேட்டால் பெருமானம் பிராட்டியுமே பாதுகையை வந்து பூஜை பண்ணுற மாதிரி சாய்க்கிறாருங்க என்னன்னு கேட்டால் பெருமாள் ஆடி பெருமாடிய திருவடியானது திருவடி தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பெருமாள் திருவடி தாமரையை பாதுக மேலே பெருமாள் சேர்க்கிறார் அப்போது பாதுக மேலே ஒரு புஷ்பம் தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிப்பது போல இருக்குது பெருமாள் திருவடியை பாதுகையில் இட பண்ணுறது இல்லையா அப்போது அந்த பெருமாளுக்கு கைஞ்சிரம் பண்ணக்கூடிய தாயார் இருக்காளே பெருமாளுடைய திருவடி கைங்கிறம் பண்ண மற்ற நிலைமைகள் பிடிக்கும் மெல்லடியேன்னு நம்மாழ்வார் சாதிச்சார் இல்லையா மற்ற நிலைமைகள் வடிவினை இல்லாமலர்மகள் மற்ற நிலைமைகள் பிடிக்கும் மெல்லடியை கொழிவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூகுதல் வருதல் செய்யாயே என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் அப்படிப்பட்ட புஷ்பம் போல இருக்கக்கூடிய திருவடியை நிகரில்லாத அழகை உடையவளான பெரு பிராட்டியாரும் நிலமகள் பிராட்டியாரும் திருவள்ளி கைங்கரியம் பண்றா அவாள திருக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அந்த திருக்கைகளும் த தாயுள்ள திருக்கைகளும் வந்து தாமரை புஷ்பத்தை போல இருக்கு அப்ப திருவடியை பிடிக்கும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து தாமரை புஷ்பத்தை வந்து அந்த பாதுகா மேலே சமர்ப்பிக்கதாக தோன்றது நமக்கு அப்பா பெருமாளும் தன் திருவடியாலே அந்த பாதுகையை ஆராதிக்கிற திருவடியாக புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார் பாதுக மேலே தாயார் அவ அவா அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா தன் திருக்கைகளாக புஷ்பத்தை அந்த பாதுகை மேலே சமர்ப்பிக்கிறார் ஏன்னா பெருமாள் திருவடியை தான் சேர்ந்தந்தான பாதுகை அதனாலே பெருமாளுடைய சம்பந்த திருவடி சம்பந்தமும் தாயாருடைய திருக்கைகள் சம்பந்தமும் இந்த பாதுகைக்கு இருக்கபடியினாலே இந்த பாதுகையானது எல்லோராலையும் பூஜிக்கத்தக்கது அப்படின்னு பெருமாள் திருவிடி பட்டு புனிதப்படுத்துகிறார் தாயாரும் தன் பங்குக்கு தன் திருக்கைகளை பெருமாள் திருவிட தொட்டதுனாலே பாதுகை புனிதமாக இருக்குது அதனாலே இரண்டு டபுள் ப்ரமோஷன் மாதிரி ரெண்டு ஜாக்பாட்டு அதே மாதிரி பாதிகை கிடச்சிது அப்படிப்பட்ட பாதுகையை புனகா புனக அனுதினம் சபாஜனம் இந்த பூஜையை அடைகிறது எப்படின்னா இந்த பாதிகையான அடைகிறது அப்படிப்பட்ட பாதுகையை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொன்னதானது சுவாமி தேசிகனுடைய அற்புதமான இந்த புஷ்பத்திலே ரெண்டாவது ஸ்லோகத்தை சாய்க்கிறார் அடுத்தது தவரங்கராஜ சுரசற்பயாசா அவதம் சந்திர கலயா கிரீசோ நவகேத கீதலம் விவாத் பயதி அப்படின்னு இதுல பெருமாளை வந்து சங்கரனார் சிவன் செவிக்கிறார் இல்லையா செவிக்கும் போது சிரசானது பெருமாள் திருவடி கீழே இருக்கிற பாதுக மேலே அங்கே வந்து பாடுறது இல்லையா அப்போது அது மேலே கங்கை வந்து சிவன் சிறசில் இருக்கா சிவன் வந்து சந்திரகலதாரி சந்திரகலையாக சிறசை தரிசுன்னு இருக்க அப்போது இவளை போது இந்த பாதுகாதேவியை வந்து அந்த சிவன் சேவிக்கும் போது பார்த்தாக்கா கங்கா தீர்த்தத்தை அவர் சிறசேற்கக்கூடிய கங்கா தீர்த்தமானது சந்திரகலையா கிரிசோ அந்த கங்கா தீர்த்தமானது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த தேவிக்கு அர்க்கம் சமர்ப்பிப்பது போலே இருக்காது அது எப்படி சுவாமி தேசகன் ஓ ஓகப்படுத்துகிற பருவம் அந்த இடத்துல அதே மாதிரி சந்திரகலை இருக்கே சந்திரகலையானது ஒரு சின்ன கீட்டு மாதிரி தெரியும் இல்லையா கால் சந்திரன் பெரிய சந்திரன் சொல்கிறமே அப்படிப்பட்டது சந்திரகலைன்னு பேர் இருக்குது அது அப்படின்னா தாழம்பூ இருக்குது இல்லையா தாழம்பு ஒரு மடல் தாழம்பு வந்து நிறையா மடல் சேர்ந்தது தான் தாழம்பூ ஒவ்வொரு மடலாக பிச்சு பிச்சு எடுத்துடலாம் நம்ம உள்ளே ஒரு புஷ்பம் இருக்கும் இப்போ ஒரு மடரை பிச்சு எடுக்கும்போது அது பார்த்தா அவர் பிரிய சந்திரன் பிம்பம் போல தெரியிறது அப்படி வந்து சிவன் வந்து உன்னை செவிக்கும் போது அவனுடைய சிறசிலே இருக்கக்கூடியதான கங்கா தீர்த்தமானது உனக்கு அர்க்கம் சமர்ப்பிப்பது போல இருக்கு புனக அவருடைய சிறசில் இருக்கக்கூடியதான சந்திரகலையானது ஒரு தாழம்பூ மடலை உனக்கு சமர்ப்பிப்பது போல இருக்கு என்று சுவாமி இந்த சோகத்தை சாய்க்கிறேன் தப ரங்கராஜ பனிபாதுனோ தோ விகிதார்கன சுரசயசா அப்படின்னு போட்டு சந்திரகலையா கிரீசோ அப்படின்னு சொல்லி போட்டு சந்திரகல சொன்னார் அடுத்தது இந்த சந்திரகலையான் எப்படி இருக்குன்னு சொன்னது என்ன சொன்னேன்னா தாளம்புவனுடைய மடலை போலே அது இருக்குது அப்படின்னு சந்திரன் வந்து தாழம்பு மடதுக்கு ஒப்பிட்டு சொல்கிற சுவாமி தேசிய நீங்கள் அப்படி அப்படி எப்படி உருவப்படுத்தி இந்த பெருமையை வந்து ரொம்ப தேசிகன் வந்து ரொம்ப பறக்க பேசுகிறார் அடுத்தது ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்னென்னா பதே பரஸ்பின் புவனே விதாது புண்ணை பிரசு நை புலினே நச புலினே நசர்யா சர்வா மதே ஜபாதா பனிசக்யோ ஆஜி சதுஸ்தானமிவா தே அப்படின்னு என்னென்ன ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பெருமாளுக்கு திருவாராம் நடக்கிறது பெருமாள் வந்து ஆதியான பர்வதத்தில் இருந்து சத்யலோகத்தை எழுந்துள்ளனர் ரங்கநாதன் எழுந்துள்ளனர் புனகா அங்கேருந்து சத்தியலோகத்தேருந்து விஸ்வாக வம்சத்துக்கு திருவயோதிக்கு எழுதினர் அங்கேருந்து ராமநாலே ஆராதி அவருடைய வம்சத்தாராலேயே ஆராதிக்கப்பட்டு திரு விபீஷண ஆழ்வான ஸ்ரீரங்கத்துக்கு எழுதி அங்கே திருவாரூரன் கண்டருள்ளேர் ஸ்ரீரங்கநாதன் இல்லையா நான்கு நாலு நாலு விதமான ஸ்டேஜ் இந்த இடத்துல நாலு ஸ்டேஜ் இருக்கு நான்கு விதமான இடங்களுக்கு பெருமாள் எழுதிட்டார் இது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா பெருமாளுக்கு பவித்ரோதவம் பண்ணுவாள் இல்லையா பவித்ரோதவம் பண்ணும்போது கட பூஜை ஒன்று பண்ணுவாள் அக்னி அக்னிகுண்டம் கடத்தில் ஆவாகனம் பண்ணுவாள் பெருமாள் அடுத்து அக்னியில் ஆவாகனம் அடுத்து ஸ்தண்டிலம் ஸ்தண்டிலம்னா அந்த அமந்திரிக்கு பேர் சண்டிலம் அடுத்து பெருமாளே தீவமங்கலம் இருக்கத்தையும் அந்த அச்சாமூர்த்தை ஏழை பண்ணி யாகசாலைக்கு ஏழைப் பண்ணி அங்கே திருவாரணம் உண்டு சாத்து அங்கே நடக்கும் பூர்ணாதி நடக்கும் இப்படி இந்த நாலு இடத்துலையும் ஆராதனை நடப்பது போல் இருக்கிறது அப்படின்னு சாய்கிறார் பரமபதம் சத்யலோகமானது அப்புறம் திருவயோத்தி அப்புறம் ஸ்ரீரங்க எழுதிட்டார் பெருமாள் அது இந்த நான்கு இடத்திலையும் நடக்கக்கூடியதான பூஜையானது எப்படி இருக்குதுன்னா பவித்ரோசத்தில் கட அக்னி கடத்திலேயும் அக்னினையும் ஸ்தண்டலத்திலையும் அப்புறம் பெருமாள் திவ்ய வெங்க விக்கிரமான அச்சாமூர்த்தியிலையும் அங்கே ஆராதனை நடப்பது போல இருக்கக்கூடியதான ஒரு விஷயமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்ப பத்திரத்திலே இந்த திருவாராயணத்தை பற்றி சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன் அடுத்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமானது தடைவரங்கேஸ்வரபாதரக்ஷே சௌபாகியம் அவதம் காமா சூரத்ருமானாம் பிரசபை சுஜாதைஹி அபச்சயநோமுடின் என்ன ரொம்ப விசேஷமான வாசுரம் இது ரங்கனானுடைய திவ்ய பாதுகை இருக்கே திருவடி இருக்கே சக லோகத்தையும் ரட்சிக்கிறது எப்படின்னா இந்த பாதிகை யார் யார் அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டாக்கா தேவலோக மாதர்கள் இருக்காளே ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா கிருத்தாகி இருக்காளே இவ்வா வந்து கற்பகவிக்ஷமாக கற்பகவிக்ஷங்களினுடைய புஷ்பங்களை இந்த திருவடியை சமர்ப்பித்து இந்த பாதுகையை பூஜை பண்ணுறாளாம் அப்படின்னு சாய்க்கிறேன் எப்படின்னா நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் பெருமாள் வந்து திருப்பாக்களை கடைஞ்ச கற்பகபட்சம் வந்துடுது காமதேனு வந்தது மகாலட்சுமியான பிராட்டி ஷீராப்தியிலேன்னு அவதாரம் பண்ணால் இன்னும் எத்தனையோ எத்தனை விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் கற்பக நம்ம தெரிஞ்ச ஒரு தான் அதிலே அஞ்சு வகை இருக்குதுன்னு சொல்கிறான் இந்த இடத்துல கற்பகட்சங்கள் அப்படின்னு போட்டு பகுவச்சனமாக சுவாமி இங்கே எதிர்க்க அப்படின்னா கற்பக விக்ஷம்னு ஒன்று அப்போ ஹரிச்சந்திரமும் ஒரு விருஷம் இருக்குது பாரிஜாதம்னு ஒரு விக்ஷம் இருக்குது சந்திர விட்சம் இருக்குது மந்தாரம்னு ஒரு விருஷம் இருக்குது அஞ்சு விதமான விருஷங்களுடைய புஷ்பங்களை இந்த ரம்பா ஊர்வசி மேனகை திருவத்தமை கிருத்தா கிரேஜ் இருக்காளே அவள் அஞ்சு பேரும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை சமர்ப்பித்து தேவலோக புஷ்பங்களை இந்த பாதுகையினுடைய திருவடியிலே சமர்ப்பித்து ஆராதிக்கிற அப்படிப்பட்ட பெருமையை இந்த பாதுகை கொண்டதுன்னு சொல்லி சாக்கிற எப்படி வந்து பெருமாளுடைய பக்தர்கள் ஆழ்வார் மாதிரி ஆக வேண்டும் என்று ஆழ்வார் ஆராதிக்கிறார் இல்லையா எதுக்கு எதுக்கோசரம் ஆழ்வார் மாதிரி தான் ஆணும்னு கேட்டாக்கா ஆழ்வாரை போலே பக்தி பண்ண வேண்டும் என்பதானது ஒவ்வொரு ஆஸ் பக்தனுடைய விருப்பமாக இருக்குது அப்போது அதுக்கு என்ன வேணும் யார் ஆழ்வாராக இருக்கிறோ அவாருடைய அனுகிரகம் நமக்கு போயிடும் அதனாலே அப்படி பக்தி பண்ண வேண்டும் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணோட்டு அந்த ஆழ்வார்களை ஆராதித்து மூலம் அனுகிரகம் வாங்கிட்டு அந்த அனுகிரகத்தின் மூலமாக பெருமாளை ஆராதிக்க வேண்டியது இல்லையா அப்படி வா அதுமாரி இந்த லோகத்தில் ஜனங்கள் உயர்ந்த ஆச்சாரங்களை தாங்களும் அவளை போலே ஆக வேண்டும் என்ற ஆசையினாலே ஆசிரிக்கிறார் ஆச்சாரியால் வாழ் நம்மளும் ஆனும் அப்படின்ட்டு அந்த ஆச்சாரர்களை இந்த சாமானியமான பக்தர்கள்லாம் ஆசிரயிக்கிறார் அப்படி ஆசிரயிப்பாளை இந்த ஆச்சாரர்கள் என்ன பண்ணுறா சிஷ்யர்கள் என்ன பண்ணுறா தன்மையாக்கில் என்றபடியே தங்களை போலவே பண்ணுகிறார்கள்னா தாங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வந்து நம்ம மாதிரி சாமானிய சத் வந்து ஆச்சார உபதேசம் பண்ணி சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பக்தி மார்க்கத்திலே நம்மளை திருப்பி விடுறா அப்படி என்பதானது இந்த பாசரத்துடைய தாற்பயாரார்த்தமாக இருக்குது அவ பெருமாள் போது வாதுகி ஆராதிச்சுட்றா பாதகியானது சடபோபன் சொல்கிறோம் அப்போது சாக்ஷாத்த நம்மாழ்வாரை இந்த தேவலோக வங்கைகள் கூட ஐந்து விதமான கற்ப விஷங்களை புஷ்பங்களை கொண்டு ஆராதித்து அதன் மூலம் பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறாள் அதே போலே இந்த சாமானிய பக்தர்கள நம்பளும் இந்த பாதுகா தேவியாகிய நம்மாழ்வாரைப் போல இருக்க ஆச்சாரியாருடைய அவ திருவடி ஆசிரித்து அவாட்ட நல்ல விஷயத்தை கிருகச் அதன் மூலம் சச்சம்பிரதாயமான சாட்சாத் எவனொருவன் ஒரு சாதனையாலே கணமாத்திர சாதனையாலே சரணாகதி பண்ணா ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த பிரதான பிம்பமான சிவன் நாராயணமூர்த்தி இருக்கானே அவங்ககிட்ட நம்ம போகிறதுக்கு இந்த ஆச்சாரங்கள் நமக்கு ஒரு கேது பண்ணுறா அப்படின்றதானது விஷய உள் விஷயமா இந்த விஷயத்தில் இருக்குது அடுத்தது ரொம்ப இன்னொரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க என்னன்னா நிவேசிதாம் ரங்கபதே பஜ மன்னே ரக்ஷே மன்னேஸ்வசர் மணிபாதே ஸ்வதற்பணாபதிதாபியதன் வாசோத்தமாங்கே அதாவது பாரத யுத்தம் இருக்கு அந்த யுத்தத்தில் வந்து நான் பூஜை பண்ணிட்டு தான் அம்பப்போட வந்து அர்ஜுனன் வந்து பெருமாள் சொல்கிறான் பெருமாளும் சரிப்பா ஒரு புஷ்பத்தை என் திருவிட சமர்ப்பிச்சுட்டு நீ வந்து யுத்தத்தில் ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார் சிவ பூஜை பண்ணணுன்னா பரவாயில்லப்பா என் திருவடியை சமர்ப்பிச்சு அங்கே போய் சேருன்னு பெருமாள் சாய்க்கிறார் அதனால் சிவனை உத்தேசித்து கிருஷ்ணகிரி திருவடியிலே அர்ஜுன் வந்து ஆராதிக்கிறான் புஷ்பங்களை ஆராதிக்கிறான் மறுநாள் வந்து அவன் தன் தீர்த்தா மாட்டிட்டு காற்று அனுஷ்டானம் பண்ணுமே அப்புறம் தான் யுத்தத்துக்கு வர முடியும் ஆனால் மறுநாள் பார்த்தாலும் திருவாராம் பண்ணி பொட்டி சிவனுடைய அந்த பொட்டியை திறந்து ஆராதனை பண்ணும்போது பார்த்தா எந்த புஷ்பத்தை முன்னாளிலே அவனு கிருஷ்ணனுடைய திருவடியில் சமர்ப்பிச்சானோ அந்த விஷயமானது அந்த புஷ்பமானது சிவன் சிரசிலே இருந்துதான் தான் பார்த்தாக்கா பெருமாள் திருவடியில் என்ன இருக்குது பாதுகாதேவிகள் இருக்கா இப்போ இது சிவனுடைய சிரசில் இந்த புஷ்பம் திருவடியில் பட்ட புஷ்பம் இருக்குன்னா இந்த ஆகிய சங்கரனார் வந்து நித்திய நித்தியம் பெருமாளுடைய பாதுகை தன் சிறுசிலையை சாத்திக் கொள்ளும்படியானது ஒரு உட்கருத்தான் இந்த விஷயத்தை நமக்கு வரதில்லையா இல்லையா வரதில்லையா அந்த விஷயத்தை இங்கே சாய்க்கிற நிவேசிதாம் ரங்கபதே பஜே மணிபாத ரக்ஷே இது நம்மாழ்வார் கூட ரொம்ப அற்புதமாக ஒரு பாசுரத்தை சாய்ச்சிக்க தீ தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவைய சிவன் மொழி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துடாயான் பெருமை ஏற்றும் ஒருவரால் பேச கிடந்ததே கிருஷ்ணன் சொன்னார் அப்பா புஷ்ப புஷ்பத்தை இடத்தையும் என் திருவடியிலே சேரு அப்படின்னு சொன்னார் அப்போதான் நாம் சிவனை புதிச்சுருக்கோம் அவனோட பெருமை வாய்ந்தோஞ்சு கிருஷ்ணன் பக்கத்திலே இருக்கானே அவனை அவன் தெரிஞ்சுக்காம விட்டுறேன் நான் பார்த்தன் தெளிந்து ஒழிந்த இந்த சின்ன வருந்தத்தாலே அவன் விஷயத்தை தெரிஞ்சின்றான் அர்ஜுனன் பெருமாளை பற்றி பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துழாயான் பெருமையா பஞ்சுழாயான் யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ணன் அவனுடைய பெருமையை இந்த அர்ஜுனன் தெரிஞ்சின்றான் எதனாலே அந்த ஆராதனத்தின் மகிமையாலே அந்த ஆராதனத்தை யார் இருக்கா அப்படின்னா பெருமாளை திருவடியிலே சாக்ஷாத் பாதுகாதேவி இருக்கா இந்த விஷயத்தின் மூலமாக பார்த்தாக்கா எந்த புஷ்பமானது கிருஷ்ணன் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பமானது யார் சிறத்தில் இருக்கும்போது யார் மேலே பட்டு சிறஸ்ல இருக்குன்னா பாதுகாதவி மேலே பட்டு அவர் சிறஸில் இருக்கிறதாலே நித்தியம் நித்தியம் சகா யார் சிவன் வந்து இந்த பாதுகாதேவியை செவிப்பது போல இருப்பதாக சுவாமி தேசிய உருவப்படுத்தி இங்கே ஒரு ஸ்லோகம் அற்புதமாக இந்த சாய்ச்சிக்க நமக்கு அதே மாதிரி இந்த இன்னொரு சில விஷயங்கள் நிறையா சாய்க்கிறார் அதாவது நிறையா பேர் என்ன பண்ணுவோம் தோட்டம் வைப்பா தோட்டம் வச்சு அந்த தோட்டத்தில் விளங்கக்கூடியதான புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பித்து அவள் கைங்கரியம் பண்ணது விசேஷம் அப்படி யார் யார் இந்த உபயம் பண்ணி கைங்கரியம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் இந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தால் என்ன கிடைக்குதுன்னா கொஞ்ச காலத்தில் இந்த இந்திரப்பட்டனமே கிடச்சிருமா அவளுக்கு அப்படிப்பட்டதான கைங்கரித்த அவ பண்ணால் பெருமாள் உகந்து ஏற்கும்படியாக புஷ்பங்களை யாரையாக சமர்ப்பிக்கிறாளோ அந்த கைங்கரியத்தை பெருமாள் தான் விசாலமான திருவுள்ளத்தாலையும் தய என்ற குணத்தாலையும் சீகரிச்சுண்டு இவ்வாறு எந்திரப்பட்டே பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான் நந்தவனம் அங்கே எந்திர நந்தவனம் தரக்கூடிய அந்த தோட்டத்தை விளையாடும்படியான ஒரு விஷயத்தை பெருமாள் வந்து பண்ணித்தரானாம் இப்படி நந்தவன கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தா பெரியாழ்வாருக்கு உங்கள் கிடச்சிருக்கணும் தொண்டடி பொருட்களுக்கு கிடச்சிருக்கணும் கோதைக்கு கிடச்சிருக்கணும் இப்போ இத்தனை பேர் பேர் பட்டவா அந்த நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கிரியம் பண்ணியிருக்காளே இல்லையா திருவேந்தபுரத்தில் வந்து புஷ்ப கைங்கரிய சுவாமினே ஒருத்தர் ஏழு இந்த கைங்கரிய சுவாமின்னு பேர் பெருமாளுக்கு எவ்வளவோ கைங்கிரியம் பண்ணு வச்சு பெருமாளை கைங்கரியம் பண்ணியிருக்கார் தங்க சொ தங்க பல்லக்கு இந்த சொர்ணத்தில் பெருமாளுக்கு குடம் சாமரம் நிறையா கைங்கரியங்கள் இந்த பெருமாளுக்கு தேசிகனுக்கும் பண்ணியிருக்கார் அந்த சுவாமி இப்போ சமீபத்தில் சுவாமி தேசிகனுடைய திருமாளிகை திருவிதபுரத்திற்கு அந்த திருமாளிகை புனருத்தானம் பண்ணி நாற்பத்தி ஆறாம் பட்ட ஐசிங்கர் விசும திவ்யா சாந்தி எல்லக்கூடிய ஐசிங்கர் சிவன் சோழ கோபசி தீந்திர மகா தேசிகன் இந்த விஷயத்தை கையில் எடுத்துன்னு சுவாமி ஜெயசனுடைய எழுநூற்றி ஒன்பதாம் திருநஷத்தம் போது அதை புனர்தாரம் பண்ணி நிறையா சீரமைச்சு கொடுத்துன்னா விஸ்தாரமாக பின்பக்கத்தெலாம் கட்டி கிட்டார் அங்கே வா சிஷ்யாக்களை விட்டு புஷ்ப தோட்டம் வச்சு வந்து இது மாதிரி நித்தியம் இன்னைக்கு தேவநாதன் வந்து கார்த்தால் விஸ்வரூபத்திலேயே அதிருவாராத்தையும் சுவாமி ஜெயசுகனுடைய நந்தபத்தை விளையாந்த புஷ்பங்களை பெருமாள் சாத்திக்கிறார் எப்ப எப்பெல்லாம் சுவாமி தேசிகனும் எப்போ எப்பெல்லாம் தேவநாத பெருமாள் சுவாமி தேசிகன் திருமாலைக்கு ஏழுற காலத்திலேயும் அங்கே புஷ்பத்தேர்ந்து அந்த நந்தவனத்தில் புஷ்பங்களை வருஷித்து எடுத்துட்டு அதை தொடுத்து நித்தியம் நித்தியம் அவள் அந்த புறப்பாட்டும் போது சாத்திக்கிறாள் இவ எவ்வளோ ஒரு விஷயம் இல்லையா இப்படிப்பட்ட மகா முகோன்னமான கைங்கிரியங்கள் பன்றவாளுக்கு வருமானந்த பாதுகாதவை எது அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த இந்திரனுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய நந்தவனம் நந்தன துல்லியம் ஆசித்து முன்னாடி ஒரு சோகத்தை சாதித்த சஞ்சார பந்தத்தில் சாதிச்சார் இந்த பாதுகியினுடைய பெருமையானது கிருஷ்ணன் வந்து இந்த பாதுகையை சாத்திண்டு பிருந்தாவன காடுகள் அலையும் போது இருந்த பிருந்தாவன காடுகள் நந்தவன தோட்டம் போலே இந்திரனுடைய நந்தவன தோட்டம் ஆனதுன்னு சாச்சு அப்போ பாதுகி பெருமை பேசப்பட்டது இங்கே யார் யார் இது மாதிரி ஒரு உத்தியானம் அமைச்சு புஷ்ப உத்தியானம் அமைச்சு அதில் புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாளோ உபயம் செய்கிறாளோ அவள் கொஞ்ச காலத்து இந்திரப்பட்டணத்தை அடைந்து நந்தவனத்தை இந்திரனுடைய நந்தவனத்திலே விளையாடும்படியான அந்த தோட்டத்தை விளையாடும் முன்னாள் பாக்யத்தை பறிக்கிறார்கள் காளேனதே கமலலோச்சன பாதரக்ஷே கிடந்தி நந்தன புமாம்சாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் எழுநூத்தி முப்ப இருபத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி ஒன்பது சதத்தை அழகாக சாய்க்கிறேன் அப்போ புஷ்பகைங்க பெருமை பேசப்படுறது இப்போ நம்ம எல்லாம் தோட்ட உற்சவம் தோட்ட உற்சவம் பண்ணுறோம் இல்லையா நந்தவனத்திலே அந்த ம மனங்களுக்கு விரங்களங்களில் பழங்கள் இருக்குது அது பெருமாள் ஒரு நாள் இல்லை அஞ்சு நாள் சில ஊர் சில ஊரில் அஞ்சு நாள் சில ஊரில் பத்து நாள்லாம் பண்ணுறா தோட்ட உற்சவம் பண்ணுறா அங்கே எழுதி பெருமாள் என்ன ஒரு மூளைக்கச்சேரி அதை வச்சு ஒரு பத்து விழாத்தில் பண்ணி தலிகாமல் செஞ்சுட்டு பெருமாள் பூனாக ஆஸ்தானம் எல்லையார் இல்லையா அப்போது அந்த தோட்ட உற்சவத்தையும் பெருமாள் ரசிக்கிறான் அங்கேயும் பாதுகாதவி பெருமாள் சஞ்சாரம் பண்ணுறா அந்த தோட்டத்துக்கும் பெருமாளை அழித்து கொண்டு போய் யார் என்பது அப்படின்னு நாம் கேட்டாக்கா சாக்ஷாத் பாதுகாதேவி என்பதானது கிடைக்கிறது இப்போ இது மாதிரி புஷகி நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரியம் பெருமாள் எனக்கே தன்னை தட்ட கற்பகம் என்பது போல பெருமாள் வந்து அவள் இந்தனுடைய பட்டணத்தை விளையாடும்படியான ஒரு விஷயத்தை பெருமாள் பண்ணி கொடுக்குற அதுக்கு பாதுகாதை உறுதுணையாக இருக்கான்னு காட்டுறார் அதுக்கடுத்தது பெருமாளுக்கு பாதுகாதை இருக்கா இருக்க பெருமாள் பாதுகை காலில் திருவிழையை சாத்தின்னு இருக்கார் அப்படியே பாதுகையை யாராவது ஒரு பரமபக்தாள் அவனுக்கு உயர்ந்ததாக புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என் மனசால் நினைச்சா கூடும் அவளுக்கு கற்பகுருட்சத்தின் புஷ்பங்களை சூட்டிக்கொண்டிருக்கும் கிரீடங்களாலே தேவதைகள் காலில் விழும்படியான பட்டம் வருகிறதா அப்பா எப்படி சாதிக்கிற சுவாமி தேசியம் இல்லையா எனக்கு இந்த பாதைக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு என்னன்னு கேட்டால் மனசால் நினைக்கிறவாளுக்கு ரொம்ப எவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிய இடத்துல கஷ்டம் கற்பகருஷத்தை புஷ்ப புஷ்பிச்சதான புஷ்பங்களை தன் சிறசனையை சூட்டின் தேவதைகள் அவா வந்து இந்த பக்தாருடைய காலில் விழும்படியான ஒரு பட்டம் பதவி கிடைக்கிறது அப்படின்னு அழகாக சட்டில் அர்ச்சயந்திய மதுபிதோ மணிபாதரக்ஷே பவாத்மகை ரவி பரவம் பவதீம் பிரசூனைகி மகுடை ஸ்வஜஸ்வம் கிருந்தாரகாசுர பயந்தி பதம் ததியம் சுரபயந்தி பதம் ததியம் அழகா எப்படி தேசிகன் வந்து இந்த பாதியினுடைய விஷயத்தை எவ்வளோ தூக்கி வச்சு வச்சுக்கப்பாருக்கா அப்படின்னா இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணவா அந்த கோயில் வாசல் தினம் தினம் கட்டி வைக்கிறா எத்தனையோ பேர் புஷ்பத்தை வாழ்ந்து பெருமாளுக்கு சாத்தரா ஏ பாதுகையே உனக்கு யாராவது ஒருவன் ஒரு நாள் ஒரு உயர்ந்ததான ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்க உன் திருவிழிலே சமர்ப்பிக்க வேண்டியது மனசால் நினைச்சாங்கனாக்கா அவனுக்கு கற்பகூட்சத்துடைய புஷ்பங்களை நித்தியம் நித்தியம் சிறதிலே சாத்தி கொள்ளக்கூடியதான பாக்யத்தை பட்டவ முப்பத்து முக்கோ தேவர்கள் இருக்காளே அவ கிரீடங்கள் இந்த புஷ்பத்தை சாத்தின்னு இருக்கா அவ வந்து காலில் விழும்படியான பட்டம் வருகிறது யாரோட பக்தாளுடைய காலில் எப்படி அப்படின்னா அந்த பாதகைக்கு கைங்கம் பண்ண வேண்டும் எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார் அந்த தான் முக்கியம் இந்த இடத்துல அப்படிப்பட்டதானது பாலியனுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் இந்த புஷ்பத்திலே பறந்து பறக்க சாய்ச்சின்னு வரையர் மேலும் இன்னொரு பயிருபோது ஸ்லோகங்கள் இருக்குது அதை நாளைக்கு உபன்யாஸை நம்ம அனுபவிக்கலாம் அடியேன் கவிதா சிம் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடே சாய வேதாந்த குரவே நமஹா